ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி ஈவினிங், இப்போ டைம் வந்து 4:00 மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் இங்கேருந்த கீரையெல்லாம் நான் பறிச்சிட்டேன், பால்கீரை. இன்னும் கொஞ்சம் இருக்கிறத ஃபுல்லாக பறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாதிரி நம்ம கீரையை மட்டும், இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டோன்னா இது மறுபடியும் துளுத்து துளுத்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. நான் இதோட இது 3rd time பறிக்கிறேன் இப்போது. ஸோ மூணு டைம் பறிச்சாச்சு, இது 4th time ஆக்சுவலாக நம்ம பறிக்கிறது. அங்கே காட்டு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு பச்சை மிளகாய் செடி சூப்பராக வந்திருந்தது, பட் மாடு வந்து கடிச்சிட்டு போயிருச்சு. இங்கே கட்டுற உள்ளார என்ன இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, இது நம்ம நல்லா பறித்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்திருக்கு, சூப்பர். ஓகே, உள்ளார அவ்வளோவா ஒன்றும் இல்லை, சகத்து புண்ணாங்கண்ணி கீரை மட்டும் வளர்ந்துருக்கு. சிறுகீரை அது என்ன சொல்கிறது, நல்ல க்ளோஸ்அப்பில் காட்ட முடியும். ஃபுல்லாக விதையே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இனி காஞ்சி வெடித்து கீழே விழுந்ததுன்னா இது விழுகிற இடம் ஃபுல்லாக நமக்கு இதுதான் கிடைக்கும், கீரை தான் வரும். பார்ப்போம். ஸோ இதை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த கூடை ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. என்னென்னா இதில் இந்த மாதிரி மண்ணாலாம் இருக்குது. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு இங்கே பாருங்கள், பூச்சியெல்லாம் சாப்பிட்ட மாதிரியெல்லாம் இருக்குது இலை. எல்லாத்தையுமே க்ளீனாக பார்த்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா இப்போ இது நம்ம கடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்தளவுக்கு இருந்தால் தான் கீரை குழம்பாக கடைய முடியும். பட்டு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, பாலக் பன்னீர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டுக்கு சப்பாத்திக்கு செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கும்போது பார்க்கலாம். அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நைட்டுக்கு வேணாம், நாளைக்கு மார்னிங் சப்பாத்தி வேணால் செஞ்சுக்கலாம், அப்போ வேணால் லெஃப்ட் ஓவர் ஆச்சு அப்படின்னாலும் மதியத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை வாஷ் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பை சைடு. ரெண்டு தான் பருக்கு, உனக்கு அதுவே போதும். வா, எடுத்துகிட்டு வா. இது அதுதான் அப்போ டீ. பிஸ்கட் இடம் கொஞ்சம் பத்தாது, கனிமா நீ வாடா, உனக்கு வேணாமா? டீ மட்டும் குடிச்சுக்கிறியா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் சண்டே மார்னிங்ல இருந்து விலாகு. மார்னிங் டிஃபன் என்னன்னா, பாலக் பன்னீர் செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக உள்ளரை காட்டப்போ, இங்கே உள்ளரை தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள், பாலக்கீரை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஹீட் ஆகட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். இஞ்சி எடு, ஒரு 3 குட்டி குட்டி பீஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, கேஷு வந்து ஒரு 4-5 துண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம், சின்ன ஸ்பூனுங்கிறதுனால சுகர் ஆட் பண்ணிட்டு, சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, ஆமா சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கீரை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம கீரையை குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீரையோட கிரீனிஷ் கலர் வந்து மாறாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஜீனி ஆட் பண்ணி நம்ம கீரையை பாயில் பண்ணி எடுத்துக்கிறது. கீரையை நேற்றுக்கு ஈவினிங்கே நம்ம அலசி கிளீனாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். பட் மறுபடியும் ஒரு டைம் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, தண்ணி வந்து இந்தளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த எல்லா கீரையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறம் கீரை வந்து லேசாக வதங்கின மாதிரி ஆனாலே போதும், ரொம்பலாம் குக் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. கரெக்டாக 2 மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் நம்ம. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆகிற அந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீரையை வந்து நான் ஆல்ரெடி இங்கே காட்டுவேன், இங்கே காட்டுறா. இன்னொரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கீரையை நம்ம எடுத்து டக்குன்னு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீரையோட வாசமே நல்லாயிருக்கே இல்லை இல்லைடா. இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 குட்டி ஒரு 2-3 பிஞ்சு இலை, இந்த சவுண்டு என்ன அப்படின்னா சிம்னி ஓடுற சவுண்ட் அந்த மாதிரி கேட்குது. 3 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுட்டு சார் அப்படியே டைரக்டாக சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிக்கிறது. நம்ம பச்சை தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற கீரையை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலை ரெண்டுமே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கூடவே கொத்தமல்லி கீரையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்காச்சு. தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள், இந்த ஸ்பூன்ல வந்து மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலாவும் சாரிடா கஸ்தூரி மேத்தி அது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகட்டும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கிறேன். ப்ளஸ் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணி 1 நிமிஷம் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாலக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் 3-லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு பட்டர் அப்படியே டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பன்னீரை வந்து இன்றைக்கி குட்டி குட்டி பீசஸாக போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா அது 1-2 தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கடைக்குமே நமக்கு சாப்பிட்றதுக்கு பன்னீர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நான் வந்து இன்னைக்கு பன்னீரை வந்து டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம தேவைப்பட்ட பட்டரில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரோஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன்.
இந்த கிரேவிக்கு என்ன நமக்கு மெயின் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப நிறையா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வராது பர்ஃபெக்டாக. அதனால் நம்ம தண்ணி நிறையா சேர்க்க தேவையே இல்லை, ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ஃபைனலாக நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி நல்ல பொடிஸாக வந்து பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாலக் பன்னீருக்கு வந்து மெயின் வந்து ஃப்ளேவர் கொடுக்கறது என்ன அப்படின்னா நம்ம இந்த கீல ஆட் பண்ணுற சாப் பண்ண இந்த பூண்டு தான் பயங்கர டேஸ்ட் அந்த கீரையோட டேஸ்ட்டே சூப்பராக மாற்றி கொடுக்கும். இதிலையே ஒரு ரெண்டு வந்து வெடிகை சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தாளிப்பை பாலக் கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பார்சல் வந்திருந்தது. ஆக்சுவலாக இது நம்ம ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்தது தான், என்னென்னா சாரீ தான் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணியிருந்தேன். இது வந்து நார்த் சைட்லேருந்து வந்தது ஆக்சுவலாக நமக்கு பார்சலு. ரெண்டு சாரீ என்னென்னா இது வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாச்சு, டிலே ஆச்சு, பட் கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது நம்ம ஆர்டர் போட்டு இது வர்றதுக்கு நமக்கு டெலிவரி ஆகுறதுக்கு. எப்படி இருக்கும்லாம் தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்கேஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா உங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷு ப்ளஸ் ஹிந்தி இது ரெண்டு லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். ஸோ மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இது வந்து லினன் காட்டன் சாரீ, அதில் வந்து இக்கட் டிசைன் வந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலு, ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன். சரி இது நல்லாயிருக்கும் என்னட்டு இந்த கலர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இதில் வந்து நான் கேட்கும்போது ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சரி சாரீ ப்ளூ கலர்லேயே ரன்னிங்கில் ப்ளவுஸ் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வேறு தனியாக வந்து இக்கட் ப்ளவுஸு அவங்கக்கிட்டேயே ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே இதோட சேர்த்து அமுச்சிருந்தாங்க. பட் பார்த்தா ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது, நமக்கு முந்தி என்ன கலரோ சேம் அந்த கலர் தான் ப்ளவுஸ் இதில் வந்திருந்தது. அம்மா வந்து சாரியை பார்க்கணும் குடு குடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் அம்மாவுக்கு எடுத்து போட்டேன் சாரீ. அது இன்னொரு சாரீ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்ததில் என்னென்னா ஒரு லெமன் எல்லோ கிட்டத்தட்ட அந்த கலர் தான். ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ஒரு ப்ளவுஸ் பீஸு இது ஒன்று மட்டும் சரி, இது ரெண்டு சாரீக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டேன். பட் ப்ளவுஸ் பீஸ் வந்து ரன்னிங்கில் இருந்ததுனால நான் இதை இப்போதைக்கு தைக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிடலான்னு தான் இருக்கேன். இந்த ப்ளவுஸ் பீஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, மெட்டீரியல் பியோர் காட்டன். அது இந்த சாரீ வந்து லெமன் எல்லோ வித்து ஒரு மாதிரி க்ரீன் கலர், இது க்ரீன்னா இங்கிலீஷ் க்ரீன் சொல்லாமே அந்த மாதிரி, பியோர் க்ரீன் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். சாரீ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெண்டுமே. லென்த்துமே நிறையாவே இருக்குது சாரீ லென்த்து. நைட் டைம் வந்து இப்போ 8:30 மேலே ஆகுது. டிஃபன் வந்து என்னென்னா நம்ம காலையில் பாலக் பன்னீர் செஞ்சதோட லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுவும் பூசணிக்காய் வந்து பொரியல் மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க அம்மா, அதுவும் தான் தோசை தொட்டுக்கிறதுக்கு. அண்ட் கனிஷ்கா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடா பண்ணுற, ட்ராயிங் பண்ணுறியா, இல்லை கிளாஸ் ஒர்க் எதுவோ பண்ணிகிட்ருக்காங்க. பேசுகிறாள் அப்புறம் வாய் திறந்து. கனிஷ்கா ஆனால் ஒன்று செஞ்சுருக்கா, ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நான் வந்து இந்த வாரம் தொடக்கவே இல்லை எல்லா கபோர்டுமே, அவளே அவங்க பாட்டி கூட சேர்ந்துட்டு எல்லாத்தையுமே தொடச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கனிஷ்காவே இதெல்லாமே நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கபோர்டுக்குள்ளார இருந்த எல்லா பாக்ஸையுமே எடுத்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி உள்ளார வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த ரோ ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு
அப்புறம் இங்கே ஃபுல்லாக பயங்கர அழுக்காக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சி எடுத்திருக்காங்க. ஸோ கனிஷ்காவை நான் பார்த்து நினைக்கும் போது பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான். தேங்க்யூ கனிமா. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஷார்ட்ஸுக்காக வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ அதை எடுக்கும்போது இதுலேயுமே அப்படியே காட்டலாமே விலாக்லேயுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த செக்குடு டிசைன் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெயில் பாலிஷுமே சும்மா சிம்பிளாக பேசிக்காக நெயில் ஆர்ட் பண்ணுறதுல எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி போட்டிருந்தேன். போட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு கிட்டத்தட்ட 9:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த விலாக். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.